செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகன் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளை சோதனை செய்தபோது ஒருவரது கையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. விசாரணையில் அவர் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த குமார், வயது 51 என்பது தெரிந்தது. அவரது பையில் மொத்தம் 887,000 ரூபாய் இருந்தது. அந்த ரூபாய்க்கு அவரிடம் எந்த கணக்கும் இல்லை. போலீசிடம் முன்னுக்கு பின் முரணாகவும் பேசினார். சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.